வணக்கம் நண்பா இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது நல்லவற்றை எதிலிருந்தும் கற்கலாம் அப்படிங்கிற வரிகளுக்கு எடுத்துக்காட்டால் ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோங்க வாங்க பார்க்கலாம் ஜென் துறவி ஒருவர் அவர் சீடர்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த சமயம் அவங்க சீடர்கள் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு குருவே நீங்கள் இன்பத்தில் மகிழ்ச்சியோ துன்பத்தில் சோர்வோ அடையிறதில்ல ரெண்டையுமே சரிசமமாக எடுத்துக்கிறீங்க இந்த குணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு ஒரு சீடம் கேட்குறான் அதற்கு அந்த குரு வந்து சொல்கிறாரு நான் இந்த குணத்தை இருந்து தான் கற்றுக்கிட்டேங்கிறாரு எல்லா சீடர்களும் ஆச்சரியமாக கேட்குறாங்க என்ன கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா எப்படின்னு கேட்குறாங்க அதற்கு குரு சொல்கிறாரு கழுதையை நீங்கள் ஒத்து கவனிச்சிருக்கீங்களா அது என்ன பண்ணுன்னா காலையில் அழுக்கு துணியெல்லாம் சுமந்துட்டு போகும் மாலையில் சுத்தமான துணியெல்லாம் சுமந்துட்டு வரும் இதுகிட்டே இருந்து தான் கற்றுக்கிட்டேங்கிறாரு அப்போது இன்னொரு சீடர் கேட்குறான் இதுலேருந்து இருந்து என்ன குருவே இருக்குன்னு கேட்குறான் அப்போ குரு சொல்கிறாரு இது காலையில் அழுகு துணியை சுமந்துட்டு போகிறேன்னு வருத்தப்படுறதும் இல்லை மாலையில் சுத்தமான துணியை சுமந்துட்டு வரேன்னு சந்தோஷப்படுறதும் இல்லை இந்த குணத்தை இதுகிட்டே இருந்தால் கற்றுக்கிட்டேங்கிறாரு இப்படிதாங்க நம்ம கற்றுக்கணும்னு நினச்சா நல்லதாக எதுல இருந்து வேணாலும் கற்றுக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பா